ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்துட்டு ஃபைனாக ஹாப்பியாக இருக்கிறீங்க நம்புகிறேன். ஸோ டுடே வந்துட்டு டாப்பிக்கில் வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க வாயேஜ், இது எங்கேயோ வந்துட்டு கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குன்னு. ஸோ நீங்கள் டாப்பிக்கில் வந்து அதை பற்றி பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி இல்லை, நம்ம வந்துட்டு ஒன்று பார்க்கலாம். என்னென்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து யாராக இருக்கணும், சின்ன குழந்தை இருந்துச்சுன்னா ஃப்ளைட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, மேலே வந்துட்டு ஃப்ளைட்டில் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஓடி போய் வந்து வெளியில் போகும். இந்த ஹெலிகாப்டர் சாப்பிட்லாம் கேட்டுனா வெளியில் வந்து ஓடி பார்த்துட்டு என்னமோ வந்துட்டு மேலே போகுது அப்படின்னு இருக்கும். தென் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, அதுவே வந்துட்டு இந்த ஸ்கூல்லலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டிவிலாம் பார்க்குற டைம் வந்துட்டு நியூஸில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஏதாவது ஸ்பேஸ் ஷட்டில் இல்லைன்னா வந்துட்டு இந்த சந்திராயன் மிஷன் இந்த மாதிரி வந்து ஏதாவது சேட்டலைட் சிம்பிள் சிம்பிளாக வந்து ஏதோ ஒன்று அனுப்புனா கூட வந்துட்டு நியூஸில் வந்து அது கவனமாக பார்க்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா குழந்தையும் பண்ணுமா பார்த்தோம்னா கொஞ்சம் வந்துட்டு பண்ணாது, பட் கிட்டத்தட்ட ஒரு 95%லேருந்து ஒரு 99% பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க வந்துட்டு பெரியவங்க கூட வந்துட்டு நீங்கள் இப்போ சந்திராயன் மிஷன் டு சந்திராயன் டூவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா த்ரூ அவுட் த வேர்ல்டே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நியூஸில் வந்து என்ன நடக்குது, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படினாலும் வந்துட்டு அந்த ஸ்பேஸில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாத்து மேலேயே வந்துருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதில் இருந்துட்டு தான் வந்துட்டு நம்ம வந்து ஒன்று பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தோம்னா வாயேஜர் 1, வாயேஜர் 2 மிஷன். ஸோ இது என்ன வாயேஜர் மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த நம்மளோட பிளானட், அதாவது வந்துட்டு நம்ம சோலார் சிஸ்டத்தில் வந்துட்டு ரொம்ப தூரத்தில் வந்துட்டு இருக்குது தெரியுமா, இந்த ஜூபிட்டர், சேட்டர்ன், நெப்டியூன், யுரேனஸ் சொல்லிட்டு. ஸோ அந்த இதை வந்துட்டு ஸ்டடி பண்ணுறதுக்காக வந்துட்டு அனுப்புனது தான் வந்துட்டு இந்த வாயேஜர் 1, வாயேஜர் 2 மிஷன். ஸோ அதாவது 1977 வந்துட்டு நாசாலேருந்து வந்து அனுப்புகிறாங்க, அதாவது ஆகஸ்ட்டில் வந்துட்டு வாயேஜர் 2 சொல்லிட்டு ஒரு ப்ரோப், ரோபோட்டிக் ப்ரோப் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு அடுத்த மாதம் செப்டம்பரில் வந்துட்டு வாயேஜர் 1 ரோபோட் ப்ரோப் வந்து அனுப்புகிறாங்க. என்னடா ரோபோட் ப்ரோப்னு பார்த்தோம்னா சிம்பிளாக இல்லைங்க, அதில் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு என்னென்ன இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்துட்டு வந்துட்டு என்னென்ன கேஸஸ் இருக்குது, அதாவது நம்மளோட இடத்துல வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஆக்சிஜன், நைட்ரஜன் இருக்குது, அதுவும் இல்லாமல் வந்து நிறைய கெமிக்கல் எலமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குல்ல, இப்போ வந்துட்டு அயன், இரும்பு இருக்குது, தென் வந்து மண், மண்ணில் என்ன சிலிக்கான் டை ஆக்சைடு அது இருக்குது, அதே மாதிரி வந்து கார்பன், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து எலமெண்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது புவியீர்ப்பு சக்தி வந்து பூமிக்கு வந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு வெளியிலலாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு பூமி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு அதை வந்துட்டு எனர்ஜி, அதுக்கு அதெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணணும்ல, அதுக்கு வந்து புளுட்டோனியம், புளுட்டோனியம் மூலியமாக வந்து எனர்ஜியை வந்துட்டு அதுலேருந்து எடுத்து கன்வெர்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வருஷம் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்தது தான் வந்துட்டு ஒரு ப்ரோப். இதுலேயே வந்துட்டு அதில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து மிஷின்ஸ் தானே, எல்லாமே வந்துட்டு சாஃப்ட்வேர்லாம் இருக்கிறதுனால வந்து அது வந்து ஒரு செல்ஃப் ரோபோட் மாதிரி இருக்கனால இது வந்துட்டு ஒரு ரோபோட்டிக் ப்ரோப்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு சேட்டலைட்னு கூட சொல்லலாம், பட் வந்து சேட்டலைட் வந்து மெயினாக வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து ஒரு சிக்னல் வந்து சென்ட் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இல்லைன்னா வெதர் கண்டிஷன் இந்த மாதிரி பண்ணுவோம், பட் இந்த மாதிரி வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஸ்பேஸுக்குலாம் அனுப்புறது வந்து ப்ரோப்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து ரோபோட்டிக் ப்ரோப்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி அனுப்புனது தான் வந்துட்டு வாயேஜர் 1, வாயேஜர் 2. வாயேஜர் 1 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் சேட்டர்ன் இந்த ரெண்டு கோள்களையும், வாயேஜர் 2 எதுக்குன்னு பார்த்தோம்னா யுரேனஸ் நெப்டியூனை வந்துட்டு இந்த யுரேனஸ் நெப்டியூன் இந்த ரெண்டு கோள்களை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, வந்து 1977 நடப்பாங்க, அதுவும் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ரீச் ஆகுது. ஜூபிட்டர், சேட்டர்ன், யுரேனஸ் நெப்டியூன் இந்த 4 கோள்களை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பிக்சர்லாம் எடுக்குது, அங்கே இருக்க கெமிக்கல் எலமெண்ட் முக்கியமாக வந்துட்டு அங்கே இருக்க இந்த எரிமலைகள்லாம் வந்துட்டு ஃபைன் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்துட்டு மோர் டீட்டெயில்டாக நல்லா வந்துட்டு ஒரு டீட்டெயில்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு டெலஸ்கோப் மூலியமாக தான் வந்துட்டு எல்லாமே வந்து முன்னாடி பார்த்துருக்கோம், பட் வந்து ரொம்ப வந்துட்டு அதிக நவீன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுட்டு அதை அனுப்புனால வந்து ஒரு டீட்டெயில்டு இமேஜாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து அதை வந்து ஸ்டடி பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ ஸ்டடி பண்ணி முடித்தவொன்னே பார்க்குறாங்க, திருப்பி வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் முடிஞ்சாலும் அந்த எக்யூப்மெண்ட் அங்கே இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு எல்லாமே கலெக்ட் பண்ணாங்க. ஸோ என்னடா பண்ணுறது, சும்மா வந்து அப்படியே விட்டுறதா அப்படின்னு பார்க்கும் மாதிரி தான் என்னென்னு நினைக்கிறாங்க. சரி, மற்ற ஏதாவது ஸ்டாருக்கு வந்து அனுப்பலாம், மற்ற வெளியில் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து அனுப்பலாம்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு டைரக்ஷன் வந்து மாற்றி விடுறாங்க. அந்த மாதிரி மாற்றி விட்டதில் தான் வந்துட்டு வாயேஜர் 1 பார்த்திங்கன்னா 2012 வந்துட்டு நம்மளோட ஹீலியோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க ஹீலியோ பாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு பவுண்டரி மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா, ஒரு பவுண்டரி மாதிரி, அந்த பவுண்டரிக்கு அந்த சைடு இந்த சைடு, ஓகேவா. அப்போ இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கோள்கள் இதெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து சூரியன்லேருந்து நிறையா வந்துட்டு பார்ட்டிகல்ஸ், பார்ட்டிகல்ஸ்னா என்ன, நிறைய துகள்கள், நிறைய இது வந்துட்டு பெரிய பெரிய கல் எல்லாமே வந்துட்டு வெளியில்
வெயில் வந்துட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு சூரியன் வந்து எவ்வளோ ஹீட்டாக இருக்குது, அதே மாதிரி வந்து அந்த ஹீட் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு இந்த பவுண்ட்ரியோட வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு அந்த பவுண்ட்ரி, அந்த பவுண்ட்ரியில் வந்து அந்த சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட வந்து அதிகமான வந்து எனர்ஜியில் வந்து அதிகமாக ஆற்றல் உள்ள பொருட்கள், அதிகமாக ஆற்றல் உள்ள கல்கள், அதுவும் இல்லாமல் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி வேறு வேறு கேஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த பார்டருக்கு அந்த சைடு இருக்குது. ஸோ இந்த பார்டரை தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீலியோ பாஸ் இல்லை ஹீலியோஸ்பியர் வந்து இதோட முடியும்னு சொல்லுவாங்க. அதை வந்து இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதை வாயேஜர் 1 பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு 2012 வந்துட்டு கிராஸ் பண்ணுது. வாயேஜர் 2 பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து 2018 வந்துட்டு கிராஸ் பண்ணுது. ஆனால் வந்துட்டு வாயேஜர் 1 கிராஸ் பண்ண இடத்துலயே வந்து வாயேஜர் 2 கிராஸ் பண்ணதாக பார்த்தா கிடையாது, வேறு இடத்துல வந்து அதுவும் இல்லாமல் வந்து வாயேஜர் 2 கிராஸ் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தின்னாக இருக்கிற பார்டர் மாதிரி. ஏன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்துட்டு ஒரு இப்படி கூர்மையாக ஒரு கோன் மாதிரி வருது. இப்போ கோனில் வந்துட்டு சில எஜ்ஜு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கோனில் வந்துட்டு மேலால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வித்து வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு தான் வந்துட்டு வாயேஜர் 1 வந்து கிராஸ் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. பட் வந்து வாயேஜர் 2 பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்கிற இடத்துல தான் வந்து கிராஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது எப்படிடா கிராஸ் பண்ணுச்சு, அவங்களுக்குலாம் எப்படிடா சிக்னல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் வந்துட்டு வந்து கம்யூனிகேஷன் வந்து சிக்னல் வந்துட்டு வாயேஜர் 1 வாயேஜர் 2 வந்து அனுப்பிட்டு இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாயேஜர் 2வோடது பார்த்தீங்கன்னா ஒரு 17 மணி நேரத்தில் வந்துட்டு நம்ம பூமிக்கு வந்து வந்துருமாமா. அதுக்கப்புறம் வந்துட்டு வாயேஜர் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு 20 மணி நேரம் அதுக்கு மேலே ஆகிட்டு தான் வந்து ரீச் ஆகும். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்கிறதுனால வந்துட்டு சிக்னல் ரிசீவ் பண்ணுறது வந்துட்டு ஸ்லோவாக தான் இருக்கும். அது வந்து பெரிய ஆண்டனாவில் வந்துட்டு ரிசீவ் பண்ணுவாங்க. என்னென்னா பேசாமல் நம்ம லைட் சிக்னல் தான், நம்ம விசிபிள் லைட் கிடையாது, மற்ற லைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் லைட் இருக்கும்ல. ஸோ அந்த லைட் மூலியம் தான் வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து ட்ராவல் பண்ணியே வந்துட்டு, லைட்டோட ஸ்பீடு உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஸ்பீடாக வந்து ட்ராவல் பண்ணியே வந்துட்டு 17 மணி நேரம் வந்துட்டு கழிச்சு தான் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து கிராஸ் பண்ணோன்னு இருந்தேன்னா, இந்த ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கோல்டாக இருக்கும், பட் அந்த சைடு பண்ணோன்னு ரொம்ப எனர்ஜி ரொம்ப வந்துட்டு வைப்ரண்ட்டான பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கணும்னா, சரி இதுலேருந்து தான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க எப்படின்னா, நம்மளோட வாயேஜர் 1 வந்துட்டு இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து வாயேஜர் 2 வந்துட்டு கிராஸ் பண்ணிடுச்சு. இப்படி தான் வந்துட்டு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு வாயேஜர் 1 வந்து ஒரு முக்கியமான வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு 2012. என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு இத்தனை நாளாக வந்துட்டு என்ன அஷ்யம் என்ன இதில் இருந்தாங்கன்னா, இதோட வந்து முடிஞ்சது அந்த ஹீலியோஸ்பியர் வந்துட்டு இதோட வந்துட்டு ஒரு கோல்டு, ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு அந்த சூரியன் பக்கத்தில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு இப்போ மெர்க்குரி எடுத்துக்கோங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதே வந்து வீனஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருக்கும், எர்த்து பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்படி போகப்போ வந்துட்டு கம்மியாக இருக்குங்களா. பட் வந்துட்டு இந்த வாயேஜர் 1 வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி வந்துட்டு எப்படி அஷ்யம் பண்ணியிருந்தோம்னா, ஸோ வந்துட்டு இந்த சோலார் வின்ஸ் அதாவது சூரியன்லேருந்து வர்ற இதெல்லாம் வந்துட்டு அந்த பவுண்ட்ரியோடு வந்துட்டு ஸ்லோவாகிடுது, அதுக்கு மேலே வந்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த வாயேஜர் 1 வந்துட்டு என்ன ஃபைன் பண்ணிங்கன்னா, இல்லை இல்லை அதோட வந்துட்டு பவுண்ட்ரி முடிஞ்சிருக்குது, பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் வந்து ரொம்ப ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ்லாம் வந்துட்டு அதோட வந்து ஹிட் ஆகி அது ரெண்டுமே வந்துட்டு ஒரு பவுண்ட்ரி மாதிரி, ஏன்னா வந்து இங்கேருந்து போகிறது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மேலே போனால் ஸ்லோ ஆகும்ல, அதே மாதிரி வந்து அங்கேருந்து வர்றது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஸ்லோ ஆகும்ல, அது ரெண்டு வந்து மோதி ஒரு பவுண்ட்ரி மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த பவுண்ட்ரியை தான் வந்து டூப்பை வந்துட்டு கிராஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்துட்டு வாயேஜர் 1 வந்துட்டு ஒரு முக்கியமான வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு சோலார் சிஸ்டம் விட்டுட்டு வெளியில் போயிருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, கிடையாது. சோலார் சிஸ்டம் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு கிளவுட் ரீஜன் சொல்லுவாங்க. அந்த கிளவுடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் வந்துட்டு தூரமாக இருக்காமா, அந்த கிளவுடை வந்து ரீச் ஆகணும்னா இன்னும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 வருஷம் ஆகணுமாமா. ஸோ அந்த கிளவுடை வந்துட்டு கிராஸ் பண்ணி போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 30,000 வருஷம் ஆகுமாமா. அந்த கிளவுடோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊர்ட் கிளவுட்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு எட்ஜ் ஆஃப் த சோலார் சிஸ்டம், ஏன்னா அது வரைக்கும் தான் வந்துட்டு இந்த சூரியனோட கிராவிட்டி அதாவது புவி ஈர்ப்பு விசை வந்து அது வரைக்கும் இருக்கிறனால வந்துட்டு அதுதான் வந்துட்டு நம்மளோட எட்ஜ் ஆஃப் சோலார் சிஸ்டம்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3,000-5,000 அட்டாமிக் யூனிட்ஸ், ஆஸ்ட்ரானாஜிக்கல் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆஸ்ட்ரானாலஜிக்கல் யூனிட்ஸ் வந்து ஏன்னு சொல்லுவாங்க, அது என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பூமிக்கும் வந்துட்டு சூரியனுக்கு இருக்கிற வந்து டிஸ்டன்ஸை தான். ஓகேவா? சரி, இப்போ பூமிக்கு டிஸ்டன்ஸ் சூரியனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். ஒரு மில்லியன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
ஒன்று போட்டுட்டு 6-0 வந்து சேர்த்துக்கணும். இப்போ 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்ராக்சிமேட் வந்து 149.6 சொல்லுவாங்க. இப்போ 150 எடுத்துக்கிட்டால் கூட 150 போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 6-0 போட்டுக்கணும், எவ்வளோ பெரிய நம்பர் வரும், அதுதான் வந்துட்டு 1 AU. அப்போ வந்துட்டு 1000 1500 1500 ஒரு 3000 அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா வந்து எக்ஸாக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ஏன்னா இங்கிருந்து வந்து தான் நம்ம வந்துட்டு இத்தனை நாள் வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம பக்கத்தில் போனால் மட்டும்தானே தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 5000 AU வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் 150 போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 6-0 ஆட் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு ஒரு 5000த்தோடு வந்து மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ பெரிய டிஜிட்டல் வரும்ல, அவ்வளோ கிலோமீட்டர் வந்து தள்ளி இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தூரத்தில் இருக்கிறத வந்து தள்ளி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை கிராஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த ஊர்டு கிளவுடோட வித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு 1000லேருந்துட்டு 100,000 AU இருக்கு மேம். அப்போ வந்து எவ்வளோ பெரிய இருக்குது. ஸோ அதை கிராஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000-40,000 வருஷம் ஆகும். ஸோ இதை கிராஸ் பண்ணி வெளியில் போனால் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த வாயேஜர் 1 வாயேஜர் 2 வந்துட்டு வேற ஏதோ ஒரு ஸ்டாருக்கு வந்துட்டு, ஏன்னா வந்து இந்த ரெண்டையுமே வந்துட்டு வேற ஸ்டாருக்கு வந்து டைரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெண்டு ஸ்டாரையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரீச் பண்ண முடியுமா? அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துன்னா அதெல்லாம் ரீச் பண்ணுற டைம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சிக்னல் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து ப்ராபிலிட்டி 99% வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா வந்துட்டு இந்த ரெண்டு வாயேஜருமே பார்த்திங்கன்னா இன்னும் வந்துட்டு ஒரு 5-6 வருஷம் தான் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா வந்துட்டு இப்போவே வந்துட்டு வாயேஜர் 1 பார்த்திங்கன்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. தென் வந்துட்டு அதுவும் நம்ம வந்து இயர்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 வாட் பவர் சப்ளை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்காமல் தென் இப்படி குறைய குறைய வந்து என்னாகும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து எனர்ஜி வந்து பத்தாது. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்க டெம்பரேச்சர் அங்கே இருக்க பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு இப்போ இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா -10K வந்து நம்மளால் வந்து இருப்போம், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா -100 ரொம்ப வந்துட்டு கோல்டு. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து கோல்டு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு சூரியனோட ஹீட்டு வந்துட்டு அங்கே ரீச் ஆகிறது இல்லை. வேறு ஏதாச்சும் சூரியன் வேறு ஏதாவது சன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால வந்துட்டு எதுவுமே வந்துட்டு எல்லாமே வந்து லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால வந்து எதுவுமே வந்துட்டு வார்ம் அந்த இது வந்து தெரியாது. ஸோ வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால அதுக்குன்னு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு இது பண்ணணும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இனி போகிற டிஸ்டன்ஸில் வந்து என்ன இருக்குன்னு கூட அதுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பாசிபிலிட்டி ப்ராபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால வந்துட்டு அது வந்து சிக்னல் கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கவே கொடுக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து ட்ராவல் பண்ணணும், ஏன்னா வந்துட்டு அவங்க இப்போ அவங்க செட் பண்ணியிருக்க பாத்தில் வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் நடக்காமலாம் ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணிச்சுன்னா இன்னும் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நம்மளோட 20th century இந்த 20th century முடிச்சிருங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஒரு 20,000 இயர்ஸ் ஒரு 30,000 இயர்ஸ் ஒரு 30,000-50,000-50,000 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிடுவோம், இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகலைன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாயேஜர் 1 வாயேஜர் 2 மிஷன் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்துட்டு இப்படி போகுதான் பார்த்தோம்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு பயணியர் 10-11 சொல்லிட்டு ஒரு ப்ரோப் அனுப்பியிருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட பிளான்ஸில் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் வந்து அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டைரக்ட் பண்ணாங்க, வேறு டைரக்ஷன் வந்துட்டு விட்டாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா அது ஒரு 20-30 இயர்ஸ்லேயே வந்துட்டு அதோட சிக்னல் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன அஷ்யூம் பண்ணுறாங்கன்னா இது வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அஷ்யூம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? மற்றபடி வந்துட்டு அது வந்துட்டு எந்த சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல, இன்னும் வந்துட்டு இருக்கா இல்லையா, ஸோ வந்துட்டு அதை பற்றி வந்து தெரியல. பட் இப்போ வந்துட்டு வாயேஜர் 1 பார்த்தீங்கன்னா அதாவது வந்துட்டு 2012 வந்துட்டு வெளியில் போச்சுன்னா ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 145 AU வந்து டிஸ்டன்ஸில் வந்து இருக்குதாமா. ஏன்னா வந்து அது வந்து இன்னும் கம்யூனிகேட் பண்ணிட்டுருக்கு, நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து வந்துருக்கு. அதேமாதிரி வந்துட்டு வாயேஜர் 2 வந்துட்டு இப்போ 1 இயர் முன்னாடி தானே வெளியில் போச்சு, அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 120 AU டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு இது ரெண்டு வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இன்னும் வந்துட்டு ஒரு 5-6 இயர்ஸ் மேபி 10 இயர்ஸ் ஒர்க் ஆனால் கூட நம்மளுக்கு வந்துட்டு நிறைய ஸ்பேஸில் வந்துட்டு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த அவங்க பாருங்களேன் ஒரு 4 இயர்ஸ் தான் வந்துட்டு பிளான் பண்ணாங்க, பட் இவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு 42 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு, இன்னும் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி தான் வந்துட்டு சந்திராயன் மிஷன்லேயே வந்துட்டு அவங்க வந்துட்டு 14 டேஸ் தான் வந்துட்டு லேண்டில் வந்துட்டு ஒர்க் ஆகிற மாதிரி தென் வந்துட்டு மூணை சுற்றிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி சொன்னாங்க. பட் வந்துட்டு அது வந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு 12 இயர்ஸ் 10 இயர்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும் சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு ஒரு இது மாதிரி தான், ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான். நம்ம வந்துட்டு எது என்ன என்னென்னமோ நம்ம லைஃப்லலாம் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கோம், பட் வந்துட்டு நம்ம அதுக்கே வந்துட்டு அப்செட் ஆகிருக்கும். பட் வந்துட்டு இவங்களாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு 4 இயர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, பட் வந்து இத்தனை நாளாக வந்து ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசு, அதுக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபினிட்டி எண்டே வந்து கிடையிலன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு
நம்ம ஹியூமன் வந்துட்டு ஒரு என்ன ஒரு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு நெப்டியூன் ப்ளூட்டோ வரைக்கும் வந்துட்டு அச்சீவ் பண்ணும். பட் வந்து இன்னைக்கு வந்துட்டு அது இன்டர்ஸ்டெல்லாம் ஸ்பேஸ் வந்துட்டு தாண்டி போயிருக்கு, எவ்வளோ டூரஸ் வந்துட்டு நம்ம டெக்னாலஜிலாம் வந்துருக்கு. ஸோ வந்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வந்துட்டு ரொம்ப பெருசு. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம நினச்சிட்டு இது பண்ணணுமா கிடையா எதுவுமே இல்லை. ஏன்னா வந்துட்டு வேர்ல்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னா நம்ம வந்துட்டு வெளியில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாயேஜர் 1 வாயேஜர் 2 மிஷின் வந்து எப்படி இருக்குது, எப்படி வந்துட்டு நடந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் வியூ கிடச்சிருக்கும். தென் இதில் வந்துட்டு நம்ம என்ன லேர்ன் பண்ணிட்டோம் பார்த்தோம்னா, நம்மளோட வேர்ல்டு எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு இன்னும் வந்துட்டு நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு 40 இயர்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணதே வந்துட்டு இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து இருக்காது. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ரோப் வந்துட்டு தயாரித்து நம்ம வந்து அனுப்புனா கூட அது வந்துட்டு இன்னும் வந்துடும். ஏன்னா 40 இயர்ஸ் முன்னாடி இருக்கிற டெக்னாலஜி இன்னும் இவ்வளோ தூரம் இருக்கும். இப்போ இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னும் அனுப்புனா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு நிறைய இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன், நீங்கள் எதாவது சொல்லணும்னு வச்சா எதாவது நம்ம வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் வீடியோட பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எப்பவும் போல் பை பை.